ஹலோ கைஸ், வெல்கம் டு மேட் ஒய்டிசி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, ஆந்திர பிரதேஷில் ஜமலா மாடுகு. இங்கேருந்து இப்போ நான் கண்டிகோட்டா ஃபோர்ட்க்கு ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கே ஜமலா மாடுகோவில் டிஎன்ஆர் தியேட்டர்ன்ட்டு ஒன்று இருக்குது. மார்னிங் 5 to 5:30 கண்டிகோட்டா பஸ் வந்துடும். சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு டைரக்ட் ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, எல்லாமே டைமிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து இந்த கண்டிகோட்டா ஃபோர்ட் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக பாசிபிளான வழிகள் இருக்குன்றதுக்காக நான் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபேஸ் பண்ண டைமிங் இஷ்யூ, கனெக்டிங் ட்ரெயின் பஸ் இல்லாத ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிகோட்டா ஃபோர்ட் வந்துட்டிங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலான்னா, ஜெயில், மாதவராயர் டெம்பிள், ஜும்மா மாஸ்க், கட்டுலா கிணறு, கண்டிகோட்டா வில்லேஜ், சார்மினார், ரங்கநாயக்குலா டெம்பிள், கண்டிகோட்டா ரிசர்வயர், இன்னா ரிவர் ஜார்ஜ். டவனியர் இந்த இடத்த செகண்ட் அம்பின்னு சொன்னாராம். இது சார்மினார். 13th century AD பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 40 feet ஆயிட்ருக்கு. சார்மினார்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே இந்த வில்லேஜ் வந்துடும். இந்த வில்லேஜ் தாண்டி போனால் தான் உங்களால் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். இது ரொம்ப பெரிய வில்லேஜ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன வில்லேஜ் தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெயில். ஜெயில் உள்ள பேட்லாம் பறந்துட்டு இருந்ததுனால நான் உள்ளே போகல. அந்த காலத்தில் இந்த இடத்த சுற்றி இருந்த டைனோசிட்டிக்கு இந்த ஃபோர்ட் தான் சென்டர் பவர், இப்போ இருக்கிற டெல்லி மாதிரி. இந்த கண்டிகோட்டா ஃபோர்ட் கரெக்டாக பின்னா ரிவருக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கண்டிகோட்டா ஃபோர்ட் ஜம்லா மாடுகுலேருந்து 19 kilometers அவையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாதவராயர் டெம்பிள். கிருஷ்ணாவோட இன்னொரு நேம் மாதவா. இந்த டெம்பிள் 16th century பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மசூதி பேர் ஜமியா மாஸ்ஜித். ஆர்கிடெக்சரோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்ட்டு இது சொல்கிறாங்க. கண்டிகோட்டாவோட சென்ட்ரல் மசூதின்னு கூட சொல்கிறாங்க. இந்த இடத்த சாண்ட் ஸ்டோன் வச்சு இந்த இடத்த பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மசூதி லேட்டராக ஆட் ஆகிருக்கு, மேபி போருக்கு அப்புறம் ஆட் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். டைவர்சிட்டிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹிந்து கோயிலுக்கு பின்னாடியே லொக்கேட் ஆகிருக்கு இந்த மசூதி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கட்டுல்லா கிணறு, ரங்கநாயக்குல்லா டெம்பிள். உள்ளே போக முடியல, ஏன்னா லாக் ஆகிருந்தது. உள்ளே நிறைய ஸ்ட்ரக்சரல் ஸ்டோன் கார்விங் திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, என்னால் போக முடியல. அண்ட் அங்கே ரெட் கலர் போர்ட் தெரியுதுல்ல, அதை தாண்டி போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. பட் அங்கே தான் இடன் ஜெம் ஆஃப் இந்தியா ஒளிஞ்சிட்ருக்கு. எஸ், த கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா கண்டிகோட்டா ஆந்திர பிரதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த இடத்துக்கு எப்படி வரணுன்ற செப்பரேட் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கேம்பிங் ஃபெசிலிட்டி, ஆக்டிவிட்டீஸ், போட்டிங், ரைடிங், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேட் ஒய்டிசி.